இருதய அடைப்பு. இன்னைக்கு யாரை பாருங்களேன், ஹார்ட்ல பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டு ஆஞ்சியோ பிளாஸ்ட் ஆஞ்சியோ யாரு போனாலுமே இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து உடனடியா அடைப்பு இருக்கு, நீங்க வந்து பைபாஸ் பண்ணணும் இல்லைன்னா ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பெரும்பாலானோருடைய மருத்துவத்தில் இன்னைக்கு இந்த நிலைமை உருவாகிட்டது. நம்ம ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சிந்திக்கணும். ரத்த குழாய் அப்படின்றது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதிகமான ரத்த குழாய்கள் இருக்கு. அப்போ எத்தனையோ ரத்த குழாயில் அந்த கொழுப்பு தேக்கம் கொண்டுருச்சுன்னா கண்டிப்பாக அடைப்பு ஏற்படணும் மற்ற ரத்த குழாயில் நாங்கள். ஆனால் இதயத்தில் மட்டுமே ரத்த குழாயின்னு சொல்லி இன்னைக்கு பெரும்பாலான பயத்தின் அச்சத்தின் காரணமாகவே நிறைய பேர் பைபாஸ் பண்ணக்கூடிய சூழலுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஏன் மற்ற குழாயில் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படலை, இது ஒரு கொஸ்டின். அப்போ ஒன்று, ரெண்டாவது விஷயம், ரத்தத்துக்குழாயில் வந்து கொழுப்புகள் படிமானங்கள் தேங்குமா அப்படின்றது முதல்ல நம்ம எதனால் அந்த நோய்கள் வருது அப்படின்றது அதுக்கான வழியை நம்ம சீர்படுத்தாமல் வெறும் மருத்துவ அடிப்படையிலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணுறீங்க. ஏற்கனவே இருக்கிற அடைப்பையும் நீங்கள் நீக்கலை, எது அதுக்கு பக்கத்தில் ஒரு பைப்பை வச்சு நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிடுறீங்க. ஆஞ்சியோபிளாஸ்ட்ன்றது இல்லை ரத்த குழாயில் விரிச்சிடுறீங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிற அடைப்பு நீங்கள் நீக்கப்படலைன்னா மேலும் உங்களுடைய பாதிப்புகள் அதிகமாகுமா குறையுமா, ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு நோய்க்கு மருத்துவர்கிட்ட நம்ம போகும்போது அந்த நோய்க்கு முழு தீர்வு கிடைக்கணுமா, கடைசி வரைக்கும் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணாலும் மருந்து மாத்திரையோட நம்மளுடைய வாழ்க்கை கழியணுமா. ஸோ இதை மட்டும் யோசிங்க. உங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள். இருதய அடைப்பு. இன்னைக்கு யாரை பாருங்களேன், ஹார்ட்ல பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டு ஆஞ்சியோ பிளாஸ்ட் ஆஞ்சியோ யாரு போனாலுமே இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து உடனடியா அடைப்பு இருக்கு, நீங்க வந்து பைபாஸ் பண்ணணும் இல்லைன்னா ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பெரும்பாலானோருடைய மருத்துவத்தில் இன்னைக்கு இந்த நிலைமை உருவாகிட்டது. நம்ம ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சிந்திக்கணும். ரத்த குழாய் அப்படின்றது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதிகமான ரத்த குழாய்கள் இருக்கு. அப்போ எத்தனையோ ரத்த குழாயில் அந்த கொழுப்பு தேக்கம் கொண்டுருச்சுன்னா கண்டிப்பாக அடைப்பு ஏற்படணும் மற்ற ரத்த குழாயில் நாங்கள். ஆனால் இதயத்தில் மட்டுமே ரத்த குழாயின்னு சொல்லி இன்னைக்கு பெரும்பாலான பயத்தின் அச்சத்தின் காரணமாகவே நிறைய பேர் பைபாஸ் பண்ணக்கூடிய சூழலுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஏன் மற்ற குழாயில் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படலை, இது ஒரு கொஸ்டின். அப்போ ஒன்று, ரெண்டாவது விஷயம், ரத்தத்துக்குழாயில் வந்து கொழுப்புகள் படிமானங்கள் தேங்குமா அப்படின்றது முதல்ல நம்ம எதனால் அந்த நோய்கள் வருது அப்படின்றது அதுக்கான வழியை நம்ம சீர்படுத்தாமல் வெறும் மருத்துவ அடிப்படையிலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணுறீங்க. ஏற்கனவே இருக்கிற அடைப்பையும் நீங்கள் நீக்கலை, எது அதுக்கு பக்கத்தில் ஒரு பைப்பை வச்சு நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிடுறீங்க. ஆஞ்சியோபிளாஸ்ட்ன்றது இல்லை ரத்த குழாயில் விரிச்சிடுறீங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிற அடைப்பும் நீங்கள் நீக்கப்படலைன்னா மேலும் உங்களுடைய பாதிப்புகள் அதிகமாகுமா குறையுமா, ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு நோய்க்கு மருத்துவர்கிட்ட நம்ம போகும்போது அந்த நோய்க்கு முழு தீர்வு கிடைக்கணுமா, கடைசி வரைக்கும் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணாலும் மருந்து மாத்திரையோட நம்மளுடைய வாழ்க்கை கழியணுமா. ஸோ இதை மட்டும் யோசிங்க. உங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள்.